ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஃபிப்ரவரி 22 தமிழம் சரஸ்வதி சீரியல் எல்லாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டாக்டர் வந்து திட்டுறாங்க. என்ன இங்கே இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னே சந்திரகலா சொல்கிறாங்க. ஏன் மாப்பிள்ளை மேலே கை நீட்டிட்டல, ஒன்று சும்மாவே விட மாட்டேன், ஒழுங்காக வெளியில் போயிருங்க, இல்லை ஆதியை விட்டு எல்லாத்தையும் அடித்து துவைச்சிருவேன், வாசலில் நின்னீங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சரசையும் அவங்க அப்பாவையும் திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே தமிழ் வந்து ஃபேக்ட்ரியில் அந்த மிஷினை ஓட வச்சிடுறாரு. ஓட வச்சுட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி அப்பாக்கிட்டே கருத்திக்கிட்டே நான் தான் சரி பண்ணி தந்தேன்னு சொல்ல வேண்டாம், நீங்களாவே சரி பண்ணிட்டீங்கன்னு எதனாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் கொடி வர்றாரு. இங்கே கோதை வந்து கண் விழிச்சிடுறாங்க. கண் விழிச்சோடனே சந்திரகலா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, நான் தான் எல்லாத்தையும் சமாளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய இது மாதிரி பேசிக்கிறாங்க கோதைக்கிட்டே. கோதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க கோதையோட அண்ணி பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் அப்போவே கண் விழிச்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானோடனே நடேசன் வந்து அந்த பேச்சை நிப்பாட்டுங்க, அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, கோதை வந்து நடேசங்கிட்ட உங்ககிட்ட மட்டும் தனியாக பேசணுங்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நீ ரெஸ்டடுமா, வீட்டில் போய் என்ன வேணால் பேசிக்கலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே தமிழ் வர்றாரு. அப்போ வசுவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னமா ஆச்சுனோடனே வசு அந்த மாதிரி ஆண்டி கண் விழிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொடனே நடேசன் வந்து திட்டுறாரு, என்ன அவள் கண் விழிச்சிட்டான்னு கழுகுக்கு மூக்கு வைக்க மாதிரி உனக்கு வைத்துருமா, எப்படி ஓடி ஓடி வர, அவள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை வேணாம்னு நினைக்கிறேன்னொடனே, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னே, என்ன இங்கே நடந்த எதுவுமே தெரியாது நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சந்திரகலாமும் கோதையோட அண்ணியும் வந்து நடந்ததெல்லாம் அவங்க ஃப்ளோவில் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. அப்போ தமிழ் எதுவுமே சொல்லாமல் இல்லையே அவர் அப்படி கை நீட்ட மாட்டாரேன்னொடனே, இப்போ கூட நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னொடனே நடேசன் வந்து முன்ன வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தமிழ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே கோதை வந்து சந்திரகலா பேசுனதே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே என்னாகுது அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோடனே லிங்கம் வந்து லிங்கமும் தமிழ் சரசு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் வந்தோடனே, என்னமாம் ஆச்சு, நீங்கள் இப்படி கோவப்படுறவரில் என்னாச்சு அப்படின்னோடனே, நடந்ததை சொன்னோடனே எனக்கு புரியுது என்னாச்சு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், பொய் சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் தான் கேட்கலன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ சரஸ் அவங்க பங்குக்கு ஏ மேலே தான் தப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் நமச்சு வந்து கரெக்டாக பேசுகிறாரு, இங்கே பாரு ஆளாளுக்கு நம்ம மேலே தப்பு, ஏன் மேலே தப்பு, ஏன் மேலே தப்புன்னு சொல்லாதீங்க, அங்கே ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள முதல்ல தடுத்து நிறுத்துங்க அப்படின்னோடனே சரஸ் அப்படியே பார்க்குறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.